இட்லியோ தோசையோ இந்த சட்னிக்கு எத்தனை சாப்பிடுவாங்கன்னு கணக்கே தெரியாது அதை என்ன சட்னி தானே கேட்குறீங்க பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் சூடு பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு மீடியமான டீஸ்பூனில் தான் நான் அளவுகளை சொல்ல போகிறேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டுமே ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இது கூடவே பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஸ்பூனில் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுமோ அதே ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை ஏற்கனவே ரோஸ்டட் தான் ரொம்பலாம் கலர் மாற வேணாம் நல்லா சூடேனா போதும் இது கூட காரத்துக்கு வரமிளகா ஆட் பண்ணுறேன் ஒரு ஆறு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஏழு பல்லு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் மிளகா மட்டும் ரொம்ப கலர் மாறிடாமல் கரிஞ்சிடாமல் வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க பொட்டு கலரில் சேர்த்த பிறகு சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா கலர் மாறாது வர இது கூட ஒரு இனக்கு கருவேப்பிலை போட்டு லேசாக மிக்ஸ் விட்டு இதை இறக்கிடலாம் இப்போ எல்லாமே நல்ல ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது ரொம்ப கலர் மாறாமல் அளவுக்கு எல்லாத்தையுமே வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் இதை ஆறிட்டுருக்கட்டும் திரும்பவும் அதே பேன் சூடு பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சில்லு தேங்காய் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை கூட இந்த அளவுக்கு தேங்காய் தான் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் புளியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டுக்கு புளியை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸுக்கு இந்த அளவுக்கு புளி இருக்கட்டும் ஒரு சுவை இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ புளியை சேர்த்துட்டு லேசாக சூடு ஏற்றிக்கலாம் புளியோ தேங்காவோ சேர்க்கறதுனால புளியோடய ஃப்ளேவரோ இல்லை தேங்காவோட ஃப்ளேவரோ இருக்காது அதிகம் வந்து பொட்டுக்கடலையோட ஃப்ளேவர் தான் இருக்கும் இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதை இது கூட சேர்த்து இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதும் இதை சட்னியாக அரைக்க வேண்டியதுதான் நான் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையும் மாற்றிடலாம் இந்த சட்னி நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம மிளகாய் வந்து ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா இந்த ரெட் கலர்லேயே நம்ம வதக்கி விட்டு எடுத்ததுனால சட்னியும் நல்லா ஒரு ரெட் கலரில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறனால கம்பல்சரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் இதை கோர்ஸ் பவுடரை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இந்த சட்னி அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நடுத்தரமான கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் சட்னியோட கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பேன் சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உழுது போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சுதான் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க இது நல்லா காரம் இறங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி சட்னியில் கொட்டிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பொட்டுக்கடலை சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்